டைரக்டர் சுசீந்திரன் ஆக்டர் சிம்புவை பாராட்டி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சமீபத்துல தான் ஈஸ்வரன் படத்தை சிம்பு முடிச்சு கொடுத்தாரு. படத்துக்காக பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் பண்ணினாரு. ஷூட் அப்பவே 21 டேஸ் ஷெட்யூலுக்கு முன்னாடியே சிம்பு படத்தை முடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க படக்குழுவினர். இப்ப சமீபத்துல நடந்த இன்டர்வியூ ஒண்ணுல ஆக்டர் சிம்பு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாரு. 2004 கோவில் படத்துல இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிறாரு. அண்ட் அவரு எந்தவித ஆட்டிடியூடும் காமிக்கலன்னு சொல்லியிருக்காரு படத்தோட டைரக்டர் சுசீந்திரன். நேத்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் தமிழன் பாட்டு ரிலீஸ் ஆச்சு. தமிழ் இசையமைச்ச இந்த பாட்டு மியூசிக்கல் பிளாட்ஃபார்ம்ல நல்லா போயிட்டு இருக்கு. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்கு. சீக்கிரம் படத்துக்கு சென்சார் ரிப்போர்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பொங்கல் 2021 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல நிதி அகர்வால், பாரதி ராஜா, நந்திதா ஸ்வேதா நடிச்சிருக்காங்க. ஆக்டர் நிதின் சத்யா ஹீரோ, வில்லன், சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பல ரோல்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு சில படங்களும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னா, நிதின் சென்னை 28 பார்ட் 2 ப்ரொடியூஸ் பண்ணிருக்காராம். இந்த படத்துல மகத் நடிக்கிறாரு. இது பத்தி அவர் சோசியல் மீடியா பேஜ்ல சொல்லிருக்காரு. ஒரு டிஃபரெண்ட் போஸ்டர் போட்டு இந்த நியூஸ் சொல்லிருக்காரு மகத். படத்தை அரவிந்த் டைரக்ட் பண்றாரு. இது நிதினோட தேர்ட் ப்ரொடக்ஷன். ஆக்டர் மகத்தும் பிசிக்கலா ஃபிட் ஆகி இருக்காரு. ஆல்ரெடி கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா, இவன் தான் உத்தமன் படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது.